Welcome back to Unikes Technologies YouTube channel. Today we are going to discuss about circuit drawing, control circuit, electrical, and எப்படி வந்து ரீட் பண்றது ஆர் டிசைன் பண்றது புரிஞ்சுக்கிறது. See, ஜென்ரலா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்ட்ரோல் சிஸ்டம்ல டாக்கிங் அபவுட் இண்டஸ்ட்ரியில கண்ட்ரோல் சிஸ்டம், எனி சர்க்கியூட், எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வேலை செய்யணும், அந்த வேலையை செய்யறதுக்கு வி வில் யூஸ் எலக்ட்ரிக்கல் பவர் டு டூ த ஒர்க். ஐதர் எலக்ட்ரிக்கல் லோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது எலக்ட்ரிக்கல் வேலையை, ஒரு வேலையை செய்யறதுக்கு யூஸ் ஆகுற லோடு எலக்ட்ரிக்கல் லோடு. ஒன் இஸ் மோட்டார் ஆர் ஹீட்டர். மேஜராக இந்த ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். நம்ம காமனாக அதை வந்து ஒரு லோடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதுக்கு எப்படி நம்ம பவர் கொடுக்க போகிறோம், அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம், அதுதான் சர்க்கியூட். ஸோ அப்போ வந்து ஒரு லோடு இருக்கும், அந்த லோடுக்கு நம்ம பவர் கொடுக்கணும், அதுதான் வேலை. அந்த பவர் கொடுத்தோம்னா அந்த லோடு வந்து அதோட வேலையை செய்யும். எக்ஸாம்பிள், ஒரு இண்டக்ஷன் மோட்டார் இருக்கு, ஒரு லிஃப்டை வந்து அப் அண்ட் டவுன் எடுத்துகிட்டு போகுது, ஆர் ஒரு கம்ப்ரஸர் இருக்கு மோட்டார், அந்த மோட்டார் சுற்றி அந்த கம்ப்ரஸர் வேலை செய்யுது, ஆர் ஒரு பம்ப் இருக்கு, இந்த பம்பில் ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார் கப்பல் ஆகிருக்கு, அந்த எலக்ட்ரிக்கல் மோட்டார் சுற்றுறது மூலமாக அந்த பம்பு தண்ணியை பம்ப் பண்ணுது. அப்போ எனிதிங் எலக்ட்ரிக்கல் மோட்டார், அந்த எலக்ட்ரிக்கல் மோட்டாருக்கு நம்ம பவர் கொடுக்கறது மூலமாக அந்த மோட்டார் ஒர்க் பண்ணுது, அது வந்து அதோட வேலையை செய்யுது. ஸோ பவர் எப்படி கொடுக்க போகிறோம், அதுக்கு தான் வந்து நம்ம சப்ளை ப்ரொடக்டிவ் டிவைஸ் இருக்கும், ஃபியூஸ் ஆர் பிரேக்கர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சுவிட்சிங் டிவைஸ் இருக்கும். நம்ம இதெல்லாம் வந்து டிஓஎல் ஸ்டார்டர்லேயே சர்க்கியூட்லேயே பார்த்துருக்கோம். இந்த சுவிட்சிங் டிவைஸ் தான் பவர் கான்டக்டர். பவர் கான்டக்டரில் ஒரு காயில் இருக்கும், இந்த பவர் தான் நம்ம ஏதோ ஒரு மோட்டருக்கு கொடுக்கும். ஸோ வந்து இப்போ இந்த காயில் இருக்கு, இந்த காயிலுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் சிக்னல், காயிலுக்கு வோல்டேஜ் எப்போ கொடுக்குறோமோ அப்போ இந்த பவர் கான்டக்டர் வந்து எனர்ஜிஸ் ஆகி அந்த மோட்டர் ஆன் ஆகும். ஸோ இதை கண்ட்ரோல் ஒயரிங்காக பார்க்கணுன்னா, ஸோ கா நல்லா புரிஞ்சுக்கணும், மோட்டாருங்கிறது ஒரு லோடு, அதுக்கு நம்ம ஆர்ஒய்பி கொடுக்கணும், ஃபியூஸு ஃபியூஸு, அதுக்கப்புறம் பவர் கண்டக்டர், இதுதான் இந்த மோட்டரோட கனெக்ட் ஆகுது. இந்த பவர் கான்டக்டரை நான் ஆன் பண்ணணும்னா இதுக்கு ஒரு, அப்போ இதுவும் ஒயரிங் தான், இதை வந்து நான் எப்படி பண்ண போகிறேன், ஒரு செலக்டர் சுவிட்ச் வச்சுட்டே பண்ணுறதா வச்சுப்போமே. அப்போ இந்த காயில் வோல்டேஜ் வந்து 230 வோல்ட் ஏசி, இது 415 வோல்ட் த்ரீ ஃபேஸ் ஏசி, இது சிங்கிள் ஃபேஸ். அதாவது இந்த இப்போ நான் இது ஆன் பண்ணணும், இது ஆன் ஆகும், எனர்ஜைஸ் ஆகும், அப்போ இதெல்லாம் க்ளோஸ் ஆகும், அப்போ மோட்டர் ரன் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பவர் ஒயரிங், இது கண்ட்ரோல் ஒயரிங், பட் எவ்ரிதிங் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். இதில் என்ன புரிஞ்சு, அப்போ பவர் சோர்ஸ்னு ஒன்று இருக்கும், ஷியோர், லோடுன்னு ஒன்று இருக்கும். இந்த சர்க்கியூட்டில் இது லோடு, இந்த சர்க்கியூட்டில் இதுதான் லோடு காயில். அப்போ லோடு நான் ஆன் பண்ணுறதுக்கு நான் பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் கண்ட்ரோல் டிவைஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த சுவிட்ச் ஒரு கண்ட்ரோல் டிவைஸ், இது பவர் சோர்ஸ், இது லோடு. அப்போ எனி சர்க்கியூட்டில் என்ன இருக்கும், ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ்.
எதை கண்ட்ரோல் பண்ண போறோம்? லோடு. எந்த பவரை யூஸ் பண்ணி? பவர். இது மூணும் தான் வந்து இருக்கும். எனி சர்க்கியூட்டை நீங்க எடுத்தா இந்த மூணு இருக்கும். அப்போ எது லோடுன்னு புரிஞ்சுக்கணும், எது பவர் சோர்ஸு, கண்ட்ரோல் டிவைஸ் என்ன. இந்த கண்ட்ரோல் டிவைஸ் N நம்பராக இருக்கலாம், மூணு நாள் கூட இருக்கலாம். ஒரு ஹை லெவல் சென்சாரு, லோ லெவல் சென்சாரு, ஒரு ப்ரெஷர் சுவிட்சு, அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்போ அந்த சர்க்கியூட்டுங்கிறது அந்த இன்டர்லாக்ஸ்னு சொல்லுவோம், அதுதான் வந்து டிசைடிங் ஃபேக்டர், எப்போ இது ஆன் ஆகணும் அப்படிங்கிறத. அதுதான் வந்து கண்ட்ரோல் டிவைஸ், இன்டர்லாக்ஸ், லாஜிக்ஸ். இந்த பம்போ இந்த ஃபேனோ ஓடுறதுக்கு ரெக்யர்மெண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த கண்ட்ரோல் டிவைஸு. நான் பிஎல்சிலேருந்து இதை நான் ஆன் பண்ண போகிறேன் அப்படின்னா, எந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி? அந்த லாஜிக் பிஎல்சி இல்லைன்னா அந்த லாஜிக்கெல்லாம் இங்கே தான் என்ன, எலக்ட்ரிக்கலாக பில்டு பண்ணப்பட்டிருக்கோம். இதை ஒரே வீடியோவில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதை விட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இன்டர்லாக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் இன்டர்லாக்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட் எப்படி டிசைன் பண்ணணும்னு பார்க்கலாம். தென் அந்த சர்க்கியூட் எப்படி ஒரு டாக்குமெண்ட்டாக மாறும், ஒரு பேப்பரில் எப்படி வரும், அதுக்கு எப்படி நம்பரிங் பண்ணுவோம், ஃபெருல்னால் என்ன, அந்த கேபிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்லாம் எப்படி பண்ணுறோம் ஒரு சர்க்கியூட்டில் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து இது சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆஃப்கோர்ஸ் வி ஆர் டூயிங் இட், கரெக்டாக போய் சேர்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, அஸ் வெல் அஸ் எல்லா வீடியோலையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. நிறைய கற்றுக்கணும்னு நினச்சா யூ ப்ளீஸ் வாட்ச், அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் எழுதுங்க. பை பை.